கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து நினைவேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Liebe Geschwister im Herrn, ich grüße und segne Sie alle im Namen von Jesus Christus, unserem Schöpfer und unserem Gott, der uns nie vergisst. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். Wir freuen uns, Sie durch die Sendung Die Stimme des Geliebten zu Hause zu treffen. இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் ஏஞ்சல் டிவியில் ஒளிபரப்பப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளை குறித்தும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். Machen Sie diese Sendung und auch alle anderen Sendungen bei Angel TV bei Ihren Verwandten und Familien bekannt. அதனமத்தும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தேவ நாமத்தின் சுவிசேஷத்தை சொல்கிறீர்கள். Dadurch verkünden Sie den Namen Gottes auch in deren Familien. அதனமத்தும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே இன்னும் அதிகமாய் தங்கியிருக்கும். Und dadurch wird Gottes Segen auch noch mehr in Ihren Familien sein. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய திருவசனத்தை போதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமா? Die Bibel sagt, dass wir verpflichtet dazu sind, das Wort Gottes zu predigen, egal ob es gerade günstig ist oder nicht. எனவே இது நம்மேல் விழுந்த கடமையாகிறபடியினாலே கட்டாயம் தே நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். Deswegen, weil es die Pflicht ist, die auf uns gefallen ist, müssen Sie das tun. அதனமத்தம் கர்த்தருடைய அனுக்கிரக கரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிவிதமாய் உங்கள் மேலே தங்கியிருக்கும். Dadurch wird die Gnade Gottes noch mehr auf Ihnen sein. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Wir möchten jetzt zum Wort Gottes übergehen. இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்கிறீர்கள். Sie erwarten Gottes Wort mit großem Eifer, nicht wahr? ஆண்டவர் கொடுக்கிற அந்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போமா? Lassen Sie uns das freudige Wort Gottes lesen. எல்லாரும் பைபிள் எடுத்து கையில ரெடியா வச்சிட்டீங்களா? Haben Sie alle Ihre Bibeln parat? நோட் பண்றதுக்கு பேனா எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? Sind Sie bereit, um Notizen zu machen? நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறேன், இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தில் உள்ள பிள்ளைகள், ஒருவேளை உங்களிடத்துல வேதாகமம் இல்லை, நான் எங்கே போய் வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை, வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண் கீழே உண்டு, அதில் நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன மொழியில் வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஹிந்தியோ தெலுங்கோ இங்கிலீஷோ கனடாவோ இல்லை தமிழோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். Die Zuschauer, die keine Christen sind und keine Bibel zu Hause haben, aber gerne in der Bibel lesen möchten, können uns jederzeit kontaktieren, sodass wir ihnen kostenlos eine Bibel in ihrer gewünschten Sprache zukommen lassen, egal ob es Tamil, Englisch oder Hindi oder eine andere Sprache ist. காரணம், இந்த வேத புத்தகம் உங்ககிட்ட இல்லைன்னாச்சுன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தையே நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். Weil wenn Sie diese Bibel nicht zur Verfügung haben, dann entgeht Ihnen ein großer Schatz. ஒருவேளை பொன்னும் வெள்ளியும் பணமும் எல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். Vielleicht haben Sie Gold, Geld und Silber im Überfluss. ஆனா இந்த வேதாகமம் மட்டும் உங்க வீட்ல இல்லன்னா இதெல்லாம் இருந்தே பிரயோஜனம் இல்லை. Aber wenn Sie keine Bibel zu Hause haben, dann ist alles andere wertlos. எனவே அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே விளங்கும். Deswegen erhalten Sie es und erhalten Sie Gottes Herrlichkeit noch mehr. அந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்க பழகிக் கொள்ளுங்கள். Lernen Sie die Bibel täglich zu lesen und zu meditieren. செய்தி நேரத்திலே நீங்கள் திறந்து வைப்பது மட்டுமல்ல. Nicht nur dass Sie die Bibel öffnen in der Predigt. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது வேதாகமத்தை வாசித்து தியானிக்க பழகிக் கொள்ளுங்கள். Sondern Sie sollten die Bibel auch in ihrem privaten Gebetsleben einmal täglich öffnen und lesen. அதை நீங்கள் தியானிக்கும் போது ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட நேரடியாய் பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். Wenn Sie darin meditieren, dann erfahren Sie, dass der lebendige Gott zu Ihnen spricht. அது நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளுக்கு ஒரு விடுதலை வரும். Wenn Sie darin lesen, bekommen Sie Heilung für Ihre Krankheiten. உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். All Ihre Bindungen werden gebrochen. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். All Ihre Bedürfnisse erfüllt. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். All Ihre Probleme werden enden. எனவே இந்த ஆலோசனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Deswegen gebrauchen Sie diesen Rat. வாசிக்கலாம் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57 அதிகாரம் 18 வசனம். Lassen Sie uns lesen in Jesaja 57 Vers 18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். Seine Wege habe ich gesehen und ich werde es heilen und ich werde es leiten und ihm Tröstungen gewähren und seinen Trauernden. அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். Ich werde ihre Wege sehen und sie heilen. அவர்களை நடத்தி அவர்களுக்கும் அவர்கள் நிமித்தம் துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் செய்வேன். Ich werde sie leiten und ihnen und ihren Trauernden Trost spenden. அநேக துக்கங்களினாலே ஆறுதல் இழந்து நிற்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு
உங்கள் வீடுகளிலே சந்திக்க வருகிறார். God comes to euch, um euch zu trösten, die ihr trauert. குறிப்பாக வியாதி நிமித்தம் துக்கப்பட்டு ஆறுதல் இழந்து நிற்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த விதமாக தொடுகிறார். Speziell diejenigen, die traurig sind, aufgrund von ihren Krankheiten möchte Gott speziell berühren. இப்பொழுது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வெளி பட்டணத்திலோ வெளி மாவட்டத்திலோ வெளி தேசத்திலோ பலவீனத்தோடு கூட இருக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு உடனடியாய் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களை ஏஞ்சல் டிவி ஆன் பண்ண சொல்லுங்க. Falls sich gerade ihre Kinder im Ausland oder in einer anderen Stadt befinden, dann rufen Sie sie an und sagen Sie ihnen, dass sie Angel TV einschalten sollen, wenn sie eine Krankheit haben. ஒருவேளை அரபு தேசத்திலே வேலைக்கு போன உங்களுடைய புருஷன் பலவீனப்பட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தா அவரிடத்துல உடனடியா ஏஞ்சல் டிவி ஆன் பண்ண சொல்லுங்க. Wenn ihr Mann vielleicht in Arabien arbeitet und dort krank ist, dann rufen Sie ihn an und sagen Sie, er soll Angel TV einschalten. காரணம் இந்த நாள் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் செய்ய போகிற மிகப்பெரிய காரியம் உங்களுடைய எல்லா வியாதிகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். Der Grund ist, heute möchte Gott alle Krankheiten heilen. இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கும் அவர்கள் நிமித்தம் துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் செய்யத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாராம். Dieser Vers sagt ihnen und all ihren trauernden werde ich Trost spenden und sie heilen. ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஒருவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கலாம். Vielleicht ist jemand in ihrem Haus krank. அதன் நிமித்தம் பலவீனத்தோடு கிடக்கிற அவர்களுக்கு மாத்திரம் அல்ல துக்கம். Dadurch haben nicht nur diese Kranken eine Trauer. அவர்களை சுற்றி இருக்கிற அவர்களை வைத்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் அது ஒரு பெரிய துக்கம் தான். Sondern auch die Leute um sie herum und die Leute, die sie pflegen, haben Trauer. அவர்களை வைத்து பராமரிக்கிற துக்கம் அல்ல. Nicht die Trauer darüber, dass man sie pflegen muss. அவர்களுக்கு பணம் செலவு பண்ணுகிற துக்கம் அல்ல. Nicht die Trauer darüber, dass man Geld investieren muss. அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து இவர்களுக்கு துக்கம். Sondern die Trauer darüber, dass diese Angehörigen leiden. எனவே இந்த பிள்ளைகள் நிமித்தம் துக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஆறுதல் செய்ய போறாராம். Und deswegen möchte Gott solchen Trauernden heute auch Trost spenden. அப்படியானால் அந்த வியாதியை உங்கள் சரீரத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு பிடுங்கி போடுகிற நாள். Das heißt, heute ist der Tag, an dem Gott diese Krankheit von euch nimmt. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலமையில உங்களுக்கு ட்ரீட்மென்ட் இதுக்கு மேல பண்ண முடியாது என்று சொல்லி அனுப்பி விட்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Es schauen viele zu, die von den Ärzten verlassen worden sind und die gesagt haben, dass es keine Heilung mehr gibt. இந்த வியாதி லட்சத்துல ஒருத்தங்களுக்கு வர்றது இதுக்கு இதுவரைக்கும் சரியான மருந்து இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னவர்கள் இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Die Ärzte haben vielleicht zu ihnen gesagt, sie sind einer von einer Million, die diese Krankheit haben und diese Krankheit ist unheilbar. எங்களால எதுவும் செய்ய முடியாது, உங்களை யாராலையும் குணப்படுத்த முடியாது என்று மருத்துவர்களே உங்களிடத்திலே நேரடியாக சொல்லியிருக்கலாம். Die Ärzte haben ihnen vielleicht direkt gesagt, wir können nichts mehr für sie tun, sie können von keinem geheilt werden. அதன் நிமித்தம் இருதயம் துக்கப்பட்டு உடைந்து போன நிலமேல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Dadurch siehst du vielleicht diese Sendung mit einem großen Herzschmerz an. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Gott stellt euch eine Frage. டாக்டர் தானே முடியாதுன்னு சொன்னாரு. Die Ärzte haben doch nur gesagt, dass es nicht möglich ist. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? Das was dem Menschen unmöglich ist, ist doch bei Gott möglich. என்னால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நான் உங்களை பார்த்து சொன்னானே ஆண்டவர் உங்களை பார்த்து கேக்குறாரு. Gott stellt euch die Frage, habe ich etwa gesagt, dass es mir unmöglich ist? ஆண்டவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. Es gibt nichts, was Gott nicht tun kann. அவர் யெகோவா ராபா. Er ist Jehovah Rapha. குணமளிக்கிற தேவன். Der Gott, der heilt. சுகப்படுத்துகிற தேவன். Der Gott, der heilt. சுகப்படுத்துகிறவர் என்கிற பெயரோடு கூட இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். Der Gott, der hier auf der Erde unter dem Namen Heilender bekannt ist. இன்றைக்கு உன்னுடைய டர்ன் நாட்கள். Heute bist du dran. ஆண்டவர் உன்னை சந்தித்து உனக்கு விடுதலை கொடுக்கிற நாள். Gott möchte dir heute begegnen und dich befreien. பெதெஸ்தா குளத்தருகிலே போய் ஒருவனை 38 வருஷமாய் படுத்திருந்தவனை சுகப்படுத்தின ஆண்டவர். Gott hat einen Mann geheilt, der 38 Jahre lang am Teich Bethesda lag. இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படி உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். Heute ist er zu dir gekommen, um dich zu treffen. திமிர்வாதக்காரனை சந்திப்பதற்காக பெதெஸ்தாவிலே போன ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சந்திப்பதற்காக உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். Der Gott, der an den Teich Bethesda damals ging, um den Gelähmten zu heilen, ist heute bei dir. உன் வீட்டிலே எத்தனை பேர் இன்றைக்கு படுத்த படுக்கையாய் இருக்கலாம். Egal wie viele Leute heute bei dir in deinem Haus krank sind. இயேசு இன்றைக்கு உன் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை. Wenn Jesus heute in dein Haus kommt, wird allen befreit werden. காரணம் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். Weil er gesagt hat, ich werde eure Trauer in Freude verwandeln. ஒரு சகோதரனை என் ஆவியிலே காண்கிறேன். Ich sehe einen Bruder in meinem Geist. அந்த சகோதரன் சொல்லுகிற காரியம். Dieser Bruder sagt, இந்த வியாதி வந்ததன் நிமித்தம் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேனே. Ich kann durch diese Krankheit nicht in die Gemeinde Gottes gehen. எனக்கு வியாதி வந்தது பத்தி கவலை இல்லை. Ich bin nicht traurig über die Krankheit. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியாதபடிக்கு அது தடையாயிருக்கிறதே என்று நான் மனக்கஷ்டப்படுகிறேன்.
sondern ich bin traurig über die Krankheit, weil sie mich daran hindert, in die Gemeinde zu gehen. Mein Sohn, Gott berührt dich jetzt. Dein Gedanke ist gerecht. Es ist Gott wohlgefällig. Deswegen berührt dich Gott und schenkt deinen Gliedern, all den schwachen Gliedern, neue Kraft. Weil ein Nerv in deinem Gehirn gerissen ist, bist du einseitig gelähmt. Gott möchte jetzt deine Hände stärken. Gott möchte die verformten Gesichter wieder formen. Er stärkt deine geschwächten Füße. Steh auf. Steh auf und laufe. Springe. Du wirst heute schon Zeugnis geben in deiner Gemeinde. Du siehst Gottes Herrlichkeit. Meine lieben Gotteskinder, heute ist der Tag, an dem Gott den Krankheiten ein Ende setzt. Gott sieht deine Wege und heilt dich. Du hast irgendeinen Weg, den Gott nicht mag. Gott möchte, dass du aus diesem Weg herauskommst. Der Weg führt dich ins Verderben. Der Weg führt dich zum Tod. Wenn du auf diesem Weg gehst, wirst du Tod begegnen. Du wirst vorzeitig sterben müssen. Deswegen wirst du in deinem Leben die Ewigkeit verlieren. Kehre von dem Weg und komm zu Gott. Komm aus deinen Sünden. Komm aus deinem Stolz. Komm aus deinen ehebrecherischen Gedanken. Komm aus der Lust der Augen. Komm aus deinem Lebensstolz. Komm aus deinem Wut. Viele sagen, da wo Wut ist, ist Charakter. Das ist kein Wort aus der Bibel. Ihr sagt, wo Wut ist, da ist Charakter. Gott verändert es. Da wo Charakter ist, ist kein Wut. Da wo guter Charakter ist, entsteht Heilung am Körper. Weil du deine Frau aus Wut oft geschlagen hast, ist deine Hand jetzt gelähmt. Weil du das Herz eines anderen verletzt hast, hast du selber jetzt eine Herzkrankheit. Erkenne es und bekehre dich. Gott sieht auf deine Wege und heilt dich. Frag Gott, was habe ich für Wege, die dich verletzen, Herr? Gott möchte es dir heute zeigen. Er sagt, hinter dieser Krankheit steckt diese Sache. Davon musst du dich bekehren. Gott möchte dir göttliche Heilung geben. Jetzt haben einige eine Frage. Heißt es etwa, wenn ich krank bin am Körper, dass ich eine Sünde begangen habe? Es ist nicht so. Manchmal erhalten wir Krankheiten aus unseren Sünden heraus. Manche trinken zum Beispiel viel. Ihre Leber wird geschädigt. Ihre Nieren werden geschädigt. Und alle Organe gehen kaputt. Viele rauchen ständig. Die Atemwege blockieren sich. Wie sind sie krank geworden? Durch die Sünde, die sie getan haben. Sobald sie zum Arzt gehen, stellt er eine Frage. Hast du die Gewohnheit zu rauchen? Trinkst du Alkohol? Warum fragt er? Wenn du solche Gewohnheiten hast, dann bringt es automatisch Krankheiten an deinen Körper. Wenn du solche Sünden machst, kommen Krankheiten. Das heißt aber auf der anderen Seite nicht, dass alle Kranken auch Sünder sind. Bei manchen erlaubt Gott die Krankheit, um sie zu läutern.
அவர்களை புட்டமிட்டு கர்த்தருக்கு நேராக மெருகேற்றுவதற்கும் ஆயிருக்கிறது. Um sie zu läutern und sie noch näher zu Gott zu bringen. யோபுனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. Das geschah im Leben von Hiob. யோபு 2 அதிகாரம் 12 13 படியாய் சொல்கிறது. Hiob 2 12 und 13 sagen. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு இவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். Als sie aber von fern ihre Augen erhoben, erkannten sie ihn nicht mehr, da erhoben sie ihre Stimme und weinten, und sie zerrissen ein jeder sein Obergewand und streuten Staub himmelwärts auf ihre Häupter. Sie saßen bei ihm auf der Erde 7 Tage und 7 Nächte lang, und keiner redete ein Wort zu ihm, denn sie sahen, dass der Schmerz sehr groß war. Jobu. உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். Hiob war gerecht, redlich und gottesfürchtig. அப்படி இருந்தும் ஏன் அவனுக்கு வியாதி வந்தது? Warum hat dann trotzdem eine Krankheit? ஆண்டவர் அவனை பரீட்சிக்கும்படியாக இந்த வியாதிகளை அவனுக்கு அனுமதிக்கிறார். Gott lässt Krankheiten bei ihm zu, damit ihn läutern kann. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் பருக்கள் வந்து அவனை பற்றி பிடிக்கிறது. Er hat von Kopf bis Fuß Geschwüre. அவனுடைய சரீரம் முழுவதும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, அப்படியே ஊரல் எடுத்துக் கொண்டிருக்கிறது. Sein Körper ist vereitert und stinkt. அதன் நிமித்தம் அவனுடைய இருதயம் மிகவும் துக்கமாயிருக்கிறது. Und dadurch ist sein Herz sehr schwer. அவனை சந்திப்பதற்காக அவனுடைய 3 நண்பர்கள் வருகிறார்கள். Drei Freunde kommen zu Besuch. அவர்கள் தூரத்திலே வரும்பொழுது யோபுவை பார்க்கும்பொழுது உருத்தெரியாமல் இருந்தானாம். Als sie von ferne aufblickten, konnten sie ihn nicht erkennen. ஆளே அடையாளம் தெரியாமல் இருந்தானாம். Sie erkannten ihn nicht mehr. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. Meine lieben Kinder, die ihr jetzt zuschaut. இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தம் நீயும் உருக்குலைந்து போய் இருக்கலாம். Vielleicht hast du irgendeine Krankheit und bist deshalb verformt. உன்னை பார்க்க வருகிறவர்கள் அடையாளமே தெரியவில்லை என்று சொல்லலாம். Die Leute, die dich besuchen kommen, erkennen dich nicht mehr. ஆனால் கர்த்தர் மறுபடியும் அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். Aber Gott möchte dich wieder erkenntlich machen. உருத்தெரியாமல் இருக்கிறவருடைய சரீரத்திற்கு மறுபடியும் ஆண்டவர் உரு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Er möchte deinem verformten Körper wieder Form geben. அன்றைக்கு அந்த நண்பர்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள். Die Freunde kamen damals und redeten kein Wort. காரணம் அவருடைய நிலைமையை பார்க்கும்பொழுது அவர்களால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. Weil als sie seine Situation sehen, können sie kein Wort sprechen. தங்கள் தலைகளிலே புழுதி அள்ளிக்கொண்டு இப்படியாய் சொல்கிறார்கள். Sie schütten sich Staub auf ihren Köpfen und sagen. இவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொன்னார்கள். Sein Schmerz ist sehr groß. இவனுடைய வியாதி மகா கொடிய வியாதி. Seine Krankheit ist sehr groß. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வியாதி மகா கொடிய வியாதி. Meine lieben Gotteskinder, deine Krankheit ist sehr groß. அதன் நிமித்தம் மகா கொடிய துக்கத்தில் இருக்கிறாய். Dadurch hast du eine große Trauer. வைத்தியம் பார்த்து மகாபடி கடனிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார். Aufgrund der Behandlung bist du in große Schulden geraten. இதுக்கு முடிவே வராதா என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய். Und du erwartest ein Ende. முடிவு வந்து விட்டது. Das Ende ist da. இன்றைக்கு. Wann? இன்றைக்கு. Heute. இப்பொழுது. Jetzt. இது அதிசயத்தின் நாள். Heute ist der Tag des Wunders. அற்புதத்தின் நேரம். Die Zeit des Wunders. அதை பயன்படுத்திக்கொள். Gebrauche es. அற்புதம் செய்கிற இயேசுவின் அருகாமையிலே நிற்கிறார். Der Jesus, der Wunder tut, steht bei dir. யோபுனுடைய மகா பெரிய கொடிய துக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். Der Gott, der Hiob von seiner großen Trauer befreite. இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர். Der Gott, der ihm zweifachen Segen gab. உருகுலைந்து போன அவனுடைய சரீரத்திற்கு உரு கொடுத்தவர். Der Gott, der seinem verformten Körper eine Form zurückgab. இப்பொழுது உரு கொடுக்கிறார். Jetzt formt er. அந்த உறுப்புகளை உருவாக்குகிறார். Er formt die Organe. அவர் உருவேற்படுத்துகிற யெகோவா. Er ist der Jehova, der formt. எந்த உறுப்பு இல்லை அதை இப்பொழுது ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். Die Organe, die jetzt nicht vorhanden sind, werden jetzt geschaffen. எந்த உறுப்பு அரைகுறையா செயல்படுகிறது அதை இப்பொழுது முழுமையாய் செயல்பட வைக்கிறார். Die Organe, die nicht vollständig arbeiten, werden jetzt vollkommen. எந்த உறுப்பு செத்து போயிருக்கிறதோ கர்த்தர் புதிய உறுப்பை இப்பொழுது மாற்றுகிறார். Die Organe, die abgestorben sind, werden erneuert. கர்த்தருடைய அற்புதத்தை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம். Jetzt ist die Zeit, in der du Gottes Wunder erhältst. கடந்த நாட்களிலே நான் ஒரு கூட்டத்திற்காக போயிருந்தேன். Kürzlich war ich auf einer Konferenz. 28 வயது நிரம்பின ஒரு மகனுடைய 2 கிட்னியும் பழுதடைந்த நிலையிலே கொண்டு வந்தார்கள். Man brachte einen 28-jährigen mit kompletten Nierenversagen zu mir. அந்த தாயார் அந்த மகனை அழுது கொண்டு முன்னாலே கொண்டு வந்தார்கள். Die Mutter begleitete ihn unter Tränen. ஆண்டவர் தன்னுடைய 2 கரங்களை அந்த மகனுடைய கிட்னி இருக்கிற இடத்திலே கையை வைத்தார். Gott legte seine Hände an die Stellen, wo die Nieren sind. ஒரே வார்த்தை சொன்னார், அவனுடைய 2 கிட்னி இப்பொழுது புதிதாய் மாறுகிறது என்று சொன்னார். Er sagte nur ein Wort, deine 2 Nieren werden jetzt erneuert. அவர்கள் போய் விட்டார்கள். Sie gingen. இந்த வருஷம் அதே பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு போனேன்.
Dieses Jahr ging ich wieder an diesen Ort. அந்த மகனை முன்னால கொண்டு வந்து நிறுத்தி விட்டு சொல்கிறார்கள் இப்போ என் பிள்ளையுடைய கிட்னி ரெண்டும் புதிதாய் மாறி விட்டது. Sie brachten diesen jungen Mann nach vorne und sagten, die Nieren wurden jetzt erneuert. இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகிறது. Heute werden auch Sie ein solches Wunder erleben. அப்படியே முழந்தால் படியிடுங்கள். Kniet euch nieder. உங்களுடைய சரீரத்தில் எங்க பலவீனமோ அங்க கையை வைத்து விடுங்கள். Da wo ihr die Krankheit habt, legt eure Hand nieder. ஆண்டவருடைய கரம் உங்கள் கரத்தோடு அமர்ந்து விட்டது. Gottes Hand legt sich darauf. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய சரீரத்தில் ஊடுருவி பாய்கிறது. Jetzt kommt Gottes Kraft in euren Körper. புதிய கண்களை மூடி துதிக்க ஆரம்பியுங்கள். Schließen Sie die Augen und loben. புதம் நடந்து கொண்டிருக்கிறது. Das Wunder passiert. உறுப்புகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Erneuert die Organe. உறுப்புகளை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Heilt die Organe. மரண கண்ணிகளை கர்த்தர் அறுத்துக் கொண்டிருக்கிறார். Zerstört die Todesfallen. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Himmlischer Vater, wir danken dir. உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தொடுதலுக்காக உமக்கு நன்றி. Danke für die Berührung deines Sohnes. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை தந்ததற்காய் நன்றி. Danke dafür, dass du jedem Einzelnen eine göttliche Heilung gegeben hast. இவருடைய மரண கண்ணிகளை கர்த்தர் அறுத்தெறிந்ததற்காக உமக்கு நன்றி. Danke, dass du ihre Todesfallen zerstört hast. என் பிள்ளைகளை சாட்சி சொல்ல தேவாலயத்திற்கு நீர் கொண்டு வந்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். Danke, dass du diese Kinder in die Gemeinde gebracht hast, damit sie Zeugnis geben können. மகாபெரிய வியாதியிலிருந்து விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். Danke, dass du ihnen Heilung gibst von der großen Krankheit. தன்னமத்த மகா கொடிய துக்கம் சந்தோஷமாய் மாறினதற்காய் உமக்கு நன்றி. Danke dafür, dass dadurch große Trauer in Freude verwandelt wurde. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesu Namen, Vater. ஆமென். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Meine lieben Gotteskinder, ihr habt eine gute Nachricht gehört und ich hoffe, es war ein Segen. மறுபடியும் அடுத்த வாரம் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ஸ்டீபன். Bis wir uns das nächste Mal in der Sendung Die Stimme des Geliebten wieder treffen, verabschiede ich mich, Steven, von Ihnen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Möge Gott Sie segnen. எங்கள் முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீபன், எண் 14, ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. கைபேசி எண்கள் 9841040999, 9941095099, மற்றும் 9941960999. Address: God's Love Ministries, Brother T. Stephen, No. 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. Contact 9841040999, 9941950999, and 9941960999. Our email ID: godslovministries@ymail.com. Website: www.godsloveministries.co.in.